ஐயா, கர்மாங்கிறது வந்து நம்ம அதான் ஆதன்டிகேட்டட் ரிப்போர்ட்டாக நம்ம கொடுக்க முடியாது. அது நம்ம கையில் கிடையாது. அது ஹேண்டில் பண்ணுறது வந்து நம்மளை மீறின சில சக்திகள் மூலமாக ஹேண்டில் ஆகுது. நம்ம வந்து அதை அக்குமுலேட் பண்ணுற வேலையை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதில் வந்து நம்ம கையில் வந்து ஆகாமிய கர்மா மட்டும்தான் நம்ம கையில் இருக்கு. அப்போ ஆகாமிய கர்மாவை வச்சு நாம் கர்மாவை நம்ம மீட் பண்ணிடலாம். மற்றபடி கர்மாங்கிறது எல்லாமே காஸ்மிக் ரெக்கார்டில் போய் சேர்ந்துருது, நம்ம கையில் கிடையாது. அதனால் நம்ம கையில் இருக்கிறது வந்து ஆகாமிய கர்மா மட்டும்தான். நம்ம நல்லதா பார்த்து நல்லதா செஞ்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். அது எப்படி வந்து நமக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல விதமாக செயல்படுதுங்கிற மாதிரி மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போகணும். கர்மாவை நம்ம குற்றம் சாட்டான்னு தெரியல. அதனால் அதை ஒரு ஒரு தர்மனியாக இப்படி தான் அது நடக்குதுங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதும். இதுல வந்துங்க ஐயா, ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு, முயற்சி பண்ணிட்டே இருக்கு. அவருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் மூமெண்ட்ல ஒரு வெற்றியோ தோல்வியோ, அது வந்து கர்மாவோட எஃபெக்டா முயற்சியோட எஃபெக்டான்னு பேசிட்டு இருந்தாங்க. கர்மாவினுடைய காரணமாக கூட முயற்சி ஏற்படும் சொல்லலாம், ஏற்படாமலும் இருக்கலாம். முயற்சிக்கே கர்மா காரணமாகவும் இருக்கலாம்லாம். முயற்சி எடுத்துக்கிடுறதுக்கும் முயற்சி எடுக்காம இருக்கிறது கூட கர்மா காரணமா இருக்கலாம். அதனால அது நம்ம முயற்சியும் கர்மாவையும் இணைச்சு பேசக்கூடாது. இது ஒரு எண்டுலயும் அது ஒரு எண்டுலயும் வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கர்மாவுக்கு உட்பட்டதாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கர்மா தான் ரோல் பண்ணுன்னு எடுத்துக்கிறோமோ. அப்ப கர்மா ரோல் பண்ணும் பொழுது முயற்சி அதுக்கு உட்பட்டதாயிருது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த ஆகா முயற்சிங்கிறது கூட நம்ம ஆகாமிய கர்மாவில வந்ததுன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் நம்ம முயற்சி, இப்ப நீங்க வந்து நமக்கு இன்னும் இவங்கதான் நமக்கு அப்பா அம்மானிட்டு இருந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த அப்பா அம்மாவை மாத்த முடியுமா? அது மாத்த முடியாது, அது முடிஞ்சு போனது. அதே மாதிரி சில இதுகள் வந்து நம்ம முயற்சிக்கு உட்படாத விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள். முயற்சியும் நம்ம பயன்படுத்திக்கிடலாம். ஆனா என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு சூழ்நிலை உருவாக்குறத கர்மானு நம்ம சொல்றோம். நமக்கு என்னென்ன சூழ்நிலை உருவாகுதோ அந்த சூழ்நிலை உருவாகுறது நம்ம கர்மா. அந்த சூழ்நிலையில நம்ம எப்படி செயல்படுறோங்கிறது நம்மளுக்கு சேர்ந்தது. அந்த சூழ்நிலையில செயல்படும் பொழுது நம்ம முயற்சி அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு. நீங்க ஆரம்பத்திலே கர்மாவில ஆரம்பிச்சிட்டா, ஏன்னா முயற்சி செய்யணுமா வேணாமா கர்மா பாத்துக்குமா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஆங்கிள் போயிட்டு இருக்குது. அந்த ஆங்கிள் முயற்சி செய்யணும்ன்றதா முக்கியம் அப்படின்ற மாதிரி. ஆமா, முயற்சி கூட கர்மாவுக்கு உட்பட்டதாக எடுத்துக்கிடணும், அவ்வளவுதான். கர்மாவுக்கு இப்ப நமக்கு வந்து மத்தியானம் நமக்கு சாப்பாடு கிடைக்கலான்னு இருக்கலாம், கிடைக்க கூடாதுன்னு இருக்கலாம். சரி, சாப்பாடு கிடைக்குதுன்னே நமக்கு கர்மா இருந்ததுனாலும் கூட அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட வேண்டாமா? சாப்பாடு கிடைச்சா மட்டும் பார்த்தா நீங்க சாப்பிடவும் செய்யணும்ங்களா? அப்ப உங்க கைக்குள்ள வந்துருது இல்ல. அப்ப அந்த கர்மாவுக்கு உட்பட்டு நீங்க முயற்சி பண்ணலாம், பண்ணத்தான் செய்யணும். ஒரு சூழ்நிலை உருவாக்குறது மட்டும்தான் கர்மா. அந்த சூழ்நிலையில செயல்படுறதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அப்போ அதுலதான் நம்ம ஆகாமி கர்மாவும் நம்ம கையில எடுத்துக்கணும். நம்ம வந்து நல்லதா நினைச்சு நல்லதாவே செயல்படணும். சரி சரிங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். இதுல ஒரு மெயில் ஒண்ணு வந்திருக்கு, அதுலயுமே அதுவுமே கர்மாவை பத்தி தான். அப்படிங்களா? ஒரு மெயில் ஏற்கனவே வந்திருக்கு, போன வாரத்திலேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் திரும்பி கேள்வி ஒண்ணு கேக்குறேங்க. சரியா? சரி, முதல் கேள்விங்க, சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க, டு தி மைண்ட் ஆல்வேஸ் இன் மெடிடேட்டிவ் ஸ்டேட் வென் நாட் டூயிங் மெடிடேஷன் இஃப் லிசன் டு எனி சாங் It's always repeating in my mind, even after stop listening to it. ஐயா, ப்ளீஸ் கிளாரிஃபை. அதாவது இவர் என்ன கேட்க வர்றோன்னு நினைக்கிறேன்னா, இந்த மனசை நம்ம மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே வச்சுக்க முடியுமா? ஏன்னா சில டைம்ல நாம ஒரு காலையில் ஒரு பாட்டு கேட்டுருன்னா சாயங்காலம் வரைக்கும் அதுவுமே காதல திரும்பி திரும்பி ஒழிச்சுட்டே இருக்கு இல்லைங்களா? நம்ம இதெல்லாம் நிப்பாட்டிட்டு நம்ம மனசை நல்ல ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்லயே வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்கறேன். இது மொத்தத்துல நீங்க மனசு பொறுத்த அளவுல நீங்க அது எப்படி இருக்கணும்ங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. இந்த சாங்கு கேட்டா கூட கேட்டுப்பட்டுமே சாங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிறேங்கிறது தான்.
அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நல்ல சாங்கா இருந்தா என்ஜாய் பண்ணுங்க, மோசமான சாங்கா இருந்தா தான் வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இதுல நல்ல சாங்கா கேட்டா கேட்டு போகுது, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம கவனம் எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, வெளியுள்ள வேலைகள்ல தான் நம்ம கவனம் இருக்கணும். சப்போஸ் நம்ம சாங் வந்து அந்த வெளியுள்ள வேலைக்கு இடைஞ்சலா இருந்ததுன்னு சொன்னா நாம அப்போ இது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுன்னு அர்த்தம். மற்றபடி டிஸ்டர்ப் பண்ணாம இருந்ததுன்னு சொன்னா இருந்து போட்டோம், அந்த சாங் கூட கேட்டு போட்டோம், அதை தப்பு நம்ம. நம்ம கவனம் வந்து மனசு எப்படி இயங்கணுங்கிறதுலயே நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. அது எப்படி அது அது சுதந்திரமா விட்டுற வேண்டியதுதான். நீ சாங் போட்டாலும் சரி, சாங் நிறுத்தினாலும் சரினு விட்டு விட்டுற வேண்டியதுதான். நம்ம கவனம் வெளியே உள்ள வேலைகளுக்கு நாம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும் நம்ம கவனம் இருந்துன்னு சொன்னா, தேவைக்கு நம்ம அங்க வேண்டியதுதான் நம்ம மனசுக்குள்ள இருந்து எடுத்துக்கலாம்.